கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவுடைய இளம் இசையமைப்பாளர் ஒருத்தர் இப்போ திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 80களில் முன்னணி நடிகையாக இருந்தவர் தான் ஜெயசித்ரா. இவருடைய மகன் அம்ரீஷ். இவர் வந்துட்டு தமிழில் நானே என்னுள் இல்லை அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கிறாரு. மொட்டை சிவா, கெட்ட சிவா, பாஸ்கர் ஒரு ராஸ்கல், சார்லி சாப்பின் இந்த மாதிரியான படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. மேலும் சார்லி சாப்பினில் வரக்கூடிய சின்ன மச்சான் செவத்த மச்சான் அப்படின்ற பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் அம்ரீஷ் அவர்கள் வந்துட்டு அரிய வகை இரிடியமை விற்பனை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டும் அவர் மேலே போலீஸார் வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அம்ரீஷ் அவர்கள் வந்துட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் சோசியல் மீடியால தகவல்கள் வந்துட்டு இருக்குது. பிரபல முன்னணி நடிகையான ஜெயசித்ரா அவர்களுடைய மகனான அம்ரீஷ் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே போதைப் பொருள் இந்த வழக்கில் வந்துட்டு நிறைய நடிகைகள் சிக்கியிருக்கிற நிலைமையில இப்போ அம்ரீஷ் அவர்களும் வந்துட்டு இரிடியம் அப்படின்ற அரிய வகை பொருளை வந்துட்டு விற்பனை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட ஒர்க் பண்ண திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழில் கடந்த 1988 ரஜினியுடைய குரு சிஷியன் அப்படின்ற படத்தின் மூலயமா தமிழில் அறிமுகமானவங்க தான் நடிகை கௌதமி. இதை தொடர்ந்து தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து 1998 சந்தீப் பாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலதிபரோட காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அடுத்த ஒரு வருஷத்திலேயே இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தம்பதியினருக்கு சுபலட்சுமி அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 இருந்து தன்னுடைய நண்பரான கமலோட சேர்ந்து காதல் ஏற்பட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் நடிகை கௌதமியோடைய முதல் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த புகைப்படத்தில் மறைந்த நடிகையும் தமிழக முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ரேர் போட்டோ வந்துட்டு இப்போ ஃபேன்ஸ்னால சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிரபல இசையமைப்பாளரான அம்ரீஷ் அவர்கள் வந்துட்டு இரிடியம் விற்பனை வழக்கில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னு தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.